இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இந்த நோய் தொற்று காலத்துல மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தங்களுடைய உயிரை கூட பணயமா வச்சு அவ்வளோ சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ்காரவங்களாம். அதுவும் தமிழகத்துல கொரோனா தொற்று பரவல் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில முழு ஊரடங்கு அப்படிங்கிற விஷயத்த 4 முறை அடுத்தடுத்து நீடிச்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில இன்னிலிருந்து June 14 வரைக்கும் இந்த ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சில தளர்வுகளுடனும் பிற மாவட்டங்கள்ல கூடுதல் தளர்வுகளோடையும் இந்த ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு காலத்துல அத்தியாவசியமான தேவைகளை தவிர்த்து வெளியில நடமாடிட்டு வரவங்க பல பேரை போலீஸ்காரவங்க எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. அதுலயும் எந்த ஒரு காரணமே இல்லாம ஜாலியா பொழுது போலன்னு வெளியில வரவங்களையும் புடிச்சு வச்சு அவங்களுடைய வாகனங்களை பறிமுதல் செஞ்சுட்டு இருக்காங்க போலீஸ்காரவங்க. இந்த நிலைமையில அனாவசியமா வெளியில வந்ததுனால இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செஞ்ச பெண் போலீஸ இஸ்லாமிய நபர் ஒருத்தர் வாய்க்கு வந்தது மாதிரி வசப்பாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க எடுத்துக்கூடிய இந்த வீடியோல தேவையில்லாம வெளியில வந்த அந்த நபருடைய இருசக்கர வாகனத்தை போலீஸ்காரவங்க பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பதிலா என்ன ஏதுன்னு ரீசன் எல்லாம் கேட்காம ஒரு நபருக்கு போன் பண்ணி இந்தா அமைச்சர் சேகர் பாபு பேசுறாரு அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அந்த பெண் போலீஸ வலுக்கட்டாயமா பேச சொல்றாரு அந்த நபர். ஆனா பெண் போலீஸோ மறுப்பு தெரிவிச்சு இங்க பாருங்க சார், பக்கத்துல வராதிங்க, தள்ளி நில்லுங்க, நாங்க யார்ட்டையும் பேச விரும்பல சார், கோர்ட்ல ஃபைன் கட்டி அதுக்கப்புறமா உங்களோட வண்டியை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையா சொல்றாங்க. ஆனா அந்த நபரோ ஆத்திரம் அடைஞ்சு குரலை உயர்த்தி மிரட்டுற தோணியில பேசியிருந்திருக்காரு. இது கூடவே அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சாபம் வேற, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ, அல்லா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகிச்சிருக்காரு. ஆனா அந்த பெண் போலீஸோ எதை பத்தியும் கவலைப்படாம, சார் போங்க சார், நாங்க யார்ட்டையும் பேச விரும்பல சார், போனை ஆஃப் பண்ணுங்க சார், மாஸ்க் போடுங்க சார், இது மட்டும்தான் சொல்லியிருந்திருக்காங்க. கொரோனா தொற்று பரவல் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வெளியில நடமாடுறதை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில தப்பு? இந்த பேரிடர் காலத்துல அயராம உழைச்சிட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினரை இந்த மாதிரி இழிவுபடுத்துறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பல பேரும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிக்க தொடங்கியிருக்காங்க. சாதாரணமா ஒரு ஆண் காவலரே வெளியில நிக்கிறது எவ்வளவு ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுல ஒரு பெண் காவலர் அதுவும் சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் நின்று அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல அவங்கள பாராட்டாம அவங்களுக்கு உதவி செய்யாம இந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி வசப்பாடக்கூடிய இந்த ஒரு செயல் கண்டனத்துக்குரியது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.